வணக்கம் வெட்டுக்கிளி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான், அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைஞ்ச வீடியோ. ஸோ இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் வெட்டுக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த பனை மரம் அப்படிங்கிறது நிஜமாகவே பணம் காய்க்கிற மரம் தாங்க. அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு நொங்கு, கருப்பட்டி, அப்புறமா தெளிவு, சில இடத்துல பதநீர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. தம்மா துண்டு சைஸ் இருக்கிற இந்த நொங்குக்குள்ளே எவ்வளோ நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா? நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, சி, B7, அதுக்கப்புறம் விட்டமின் கே. அது மட்டும் இல்லாமல் நிறைய அயன் சத்து, அதாவது இரும்பு சத்து நிறைந்தது இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இதை ஏன் வெயில் காலத்தில் பருகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இதில் நான் வந்து பொட்டாசியம் அண்ட் சோடியம் நிறையா இருக்குது. ஸோ பொட்டாசியம் அண்ட் சோடியம் வந்துட்டு நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயில் காலத்தில் சில பேர் வந்துட்டு குளுக்கோஸ், அதுக்கு அப்புறமா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்களே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் குடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அட்வைசபிளே இல்லை. அது இன்னும் உங்கள் பாடி ஹீட்டை வந்து ஜாஸ்தி தான், உஷ்ணத்தை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அதனால நம்மளே கடவுளாக பார்த்து சம்மர் சீசனில் நம்மளுக்கு நொங்கு, இளநீர் அந்த மாதிரி விஷயங்கள் தராரு. ஸோ நொங்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல் உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் அந்த தெளிவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பொள்ளாச்சியில இருந்து கொண்டு வரோம், இது முடியும் தூத்துக்குடியில ஒரு 4 மாசத்துக்கு இருக்கும். இயற்கையே நம்மளுக்கு அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், அதை நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்பு நல்லா இருக்கும். தெளிவுங்கிறது என்னங்க? தெளிவுங்கிறது இந்த பனைமரத்து பாலையிலிருந்து அப்படியே சீவி எடுப்பாங்க, அதில் சுண்ணாம்பு சேர்த்து எடுக்கிறது தெளிவு. டைரெக்டாக எடுத்தால் அது கல். இப்போ இந்த தெளிவு வச்சு என்ன கருப்பட்டி எடுக்கலாங்களா? ஆமாங்க, இதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து ஒரு கொப்பரையில் ஊற்றுவாங்க, அது அப்படி கட்டி ஆகும், அதுதான் கருப்பட்டி. தெளிவு பார்சல் கூட கொடுப்பீங்களா? ஆமாங்க, 1 லிட்டர் 80 ரூபாய்க்கு. இது எப்படி பசங்க எல்லாரும் குடிக்கலாமா? குழந்தைங்கள்? குழந்தைங்கள்ல இருந்து 5 வயசுல இருந்து கடை, அதாவது 7 வயசு ஆளும் குடிக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் குடிக்கலாம், நல்லது உடம்பு. இதை நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பேர்த்துக்கு வெயில் காலத்துக்கு வேர்க்குரு, அப்புறமா அந்த வேர்வை பட்டுப்பட்டு ரெட் ரெட்டாக ரேஷஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த நுங்கை வந்துட்டு அப்படியே பெசைஞ்சு அந்த நுங்கு ஜூஸ் எடுத்து அப்படியே ஒரு 2 நாள் அப்ளை பண்ணிங்கனாலே வேர்க்குரு அப்படியே போயிடும், இருந்த இடம் தெரியாமல். அது மாத்திரம் இல்லாமல் சில பேர்த்துக்கு ஃபேஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், குட்டி குட்டி பருக்கள் இருக்கும். தினமும் இந்த நுங்கை வந்துட்டு கிடைக்கிறப்பெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி எடுத்தால் போதும்ட்டும், அப்புறம் வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக, ஹைட்ரேட்டடாக, ரொம்ப வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ஹெல்த்தியாக தெரியும். நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கி குடிக்கும் போது அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போடுவோம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில்லுக்கு தான் போகும், அது மக்கவே மக்காது. பட் இது அப்படி இல்லை. அவங்க வந்துட்டு நமக்கு தெளிவு எதில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண ஓலையில், அப்புறம் நொங்கோட இந்த மட்டை, அது மட்டைன்னு சொல்லுவாங்களா, அது அப்புறம் நம்ம குடிச்சிட்டு போட்ட அந்த பண ஓலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனமாக போகுது அப்படிங்கிறாங்க. சிலது வந்துட்டு உரமாகவும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையே நமக்கு கொடுக்குற விஷயங்கள் ஆன இந்த தெளிவு, இளநீர், நொங்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குடிக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் விட்டுட்டு. இயற்கை நமக்கு எல்லாமே நல்லது தான் கொடுத்துருக்கு, நம்ம தான் திருப்பி அதுக்கு எதுவுமே நல்லது செய்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்சல் ஏதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியில் ஒரு 2 ஸ்டீல் டப்பா, ஒரு 2 ஸ்டீல் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கிக்கலாம். அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பார்சல்னு கேட்டால் நம்ம அப்படி தான் தருவாங்க, பிளாஸ்டிக்கில் தான் தருவாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து இயற்கையை வந்துட்டு காப்பாற்றுவோம். வெட்டுக்கிளி அண்டர்ஸ்கோர் ஸ்ரீயகிலா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். அப்படியே கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.